தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திரமோடி நாளை பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக நாளை புதுச்சேரி மற்றும் கோயம்புத்தூருக்கு வருகை தரும் பிரதமர் அரசு விழாக்கள் மற்றும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். நாளை காலை 10:20 மணிக்கு சென்னை வரும் பிரதமர் பின்னர் ஹெலிகாப்டரில் புதுச்சேரி செல்கிறார். புதுச்சேரி ஜிப்மரில் காலை 11:30 மணிக்கு நடைபெறும் அரசு விழாவில் பிரதமர் நரேந்திரமோடி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் செயல்படுத்தப்பட உள்ள காரைக்கால் ஜிப்மர் வளாகம் உட்பட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள பல்வேறு அரசு கட்டிடங்களையும் திறந்து வைக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் புதுச்சேரி லாசுப்பேட்டையில் பிஜேபி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார். அப்பகுதியில் மேடை மற்றும் தடுப்புகள் அமைக்கும் பணிகளை காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதன் பின்னர் பிற்பகலில் சென்னை திரும்பும் பிரதமர் மாலை 3:30 மணிக்கு தனி விமானம் மூலம் கோவை சென்றடைகிறார். கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை, மின்வாரியம், குடிசை மாற்று வாரியம், நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். முடிக்கப்பட்ட பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். மொத்தம் 12,400 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மாலை 5 மணிக்கு கொடிசியா வளாகத்தில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றுகிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு கோவையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விழா நடைபெறும் கொடிசியா உள்ளரங்கில் ஆயுதம் ஏந்திய போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அப்பகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது.